ஹாய் கைஸ், சாலிடோக்ஸில் V6 இன்ஜினோட ஆயில் பேன் எப்படி ட்ரா பண்ணுறதுங்க பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேர்ன், ஷேர் அண்ட் சஸ்டெயின் யுவர் நாலேஜ். வெல்கம் டு ட்ரீம் டிசைன். ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ பார்ட். ஓகே, நவ் டாப் பிளேன் ஸ்கெச், சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் டைமென்ஷன்ஸ் ஆஃப் 330.2 அண்ட் லென்த் 508. ஸோ இது கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் பிளேன்லேருந்து ஃபஸ்ட்டு டாப் சைடில் 25.4ன்றது எம்எம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ டைரக்ஷன் டூவில் 101.6 எம்எம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, டிராஃப்ட் கொடுக்க போகிறோம். டிராஃப்ட் வந்து அப் டு 15 டிகிரி கொடுக்குறோம். 15 டிகிரி இன்சைடில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு இப்படி தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைலில் ரைட் பிளேன் ஸ்கெச், சென்டர் பாயிண்ட் ஆர்க், ஆக்சுவலாக சென்டர் பாயிண்ட் ஆர்க் எடுத்திருக்கேன். ஸோ மிடில் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆர்க்கும் பாட்டமில் இருக்க லைனும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டேஞ்சண்ட்டுன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ டேஞ்சண்ட் ஆயிடுச்சு. இந்த ஆர்க்லேருந்து சென்டர் 127 இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டைமென்ஷன் கரெக்டாக இருந்தால் அக்யூரேட்டாக வந்திருக்கும். ஸோ ஓகே, ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம், அவுட்டரில் டச் ஆகிற மாதிரி. ரைட் சைடில் ஒன்று அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பாயிண்ட் கரெக்டாக பிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு, டைமென்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு லைனுமே ஹரிசாண்டலும் கொடுத்துட்டேன். அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இதோட ஹைட் 44.45. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. அண்ட் இந்த லைனோட டிகிரி 20 டிகிரி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு ட்ராயிங் ஃபுல்லி டிஃபைன் ஆகிடுச்சு. ஃபுல்லி டிஃபைன்றது பிளாக் கலரில் வந்திருக்கும் ட்ராயிங்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அவுட்ருக்கு ஒரு பவுண்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் அவுட்ரு டைமென்ஷன்லாம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் என்ட்ரிஸ் கொடுத்துட்டேன். கன்வெர்ட் என்ட்ரிஸ் கொடுத்ததுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடர் கட்டில் இப்போ ஆக்சுவலி செலக்ட் ஆகலை. ஸோ இப்போ ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம். இன்னும் ஸ்கெட்சு செலக்ட் ஆகலை. ஸோ இப்போது ஸ்கெட்சு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரூடட் கட். இப்போது ரெண்டு பொசிஷனுமே செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் கட் எடுக்கிறது தெரியும். ஸோ இப்போது த்ரூ ஆல் போத் சைடுன்னு கொடுத்துட்டேன், ஏன்னா சென்டர் பிளேனில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். போத் சைடுன்னு கொடுத்தாச்சுன்னா ஃபுல்லாகவே கட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேனோட அவுட்டர் லுக்கு கிடச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் ஃபில்லட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபில்லட் ரேடியஸ் ஆஃப் 25.4, கார்னர் எட்ஜும் பாட்டம்லேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்துடுச்சு. இதே மாதிரியே 4 கார்னரும் அப்படியே பிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 4 சைடு செலக்ட் பண்ணியாச்சு, பாட்டம் இருக்க ரேடியஸ் செலக்ட் பண்ணிடல. கரெக்டாக பார்த்து பிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மாற்றி செலக்ட் ஆகிடுச்சுன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்னு கொடுத்துருங்க. டெலீட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது டெலிட் ஆகிடும். ஸோ இப்போது எல்லாமே பிக் பண்ணியாச்சு. அடுத்து இந்த கார்னருமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ இப்போ அதில் 12.7 mm ரேடியஸ் கொடுக்குறேன். ஸோ செலக்ட் பண்ணேன்னா ஓவரால் செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கொடுத்தாச்சு. சைடில் பேனுக்கானது நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட் ஆர்க், மிட் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கிறேன், சென்டர் பாயிண்ட் ஆர்க். ஓகே, இந்த லைனுக்கு கரெக்டாக ஹரிசாண்டலாக்குமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு இதோட டயமீட்டர் 127 கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதை ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்ட்ரூடர் கொடுத்தேன்னா இன்சைடாக அவுட் சைடான்னு கேட்கும். நமக்கு ஜஸ்ட் இன்சைட் கொடுத்துட்டிங்கன்னா, நோன் கொடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரூடர் வந்துடும். 25.4 ஆல்ரெடி இருந்தனால அதே சைஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இன்சைட் கொடுத்துட்றேன். இன்சைட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கு.
ஸோ நம்ம அந்த ஃபேஸில் ட்ரா பண்ணியிருக்கோம், அதனால் இப்படி தான் வந்திருக்கு. ஜஸ்ட் இதை நான் மிரர் பண்ண போகிறேன். எக்ஸ்ப்ளோரர் செலக்ட் ஆயிடுச்சு. மிரர் அபவுட்னு கொடுத்துட்டு ரைட் பிளேன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் பிளேன் செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரிவியூ வந்துருச்சு. ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு போல்ட் நட்டுக்குமான பாயிண்ட்டு பிக் பண்ண போகிறோம். எப்போவுமே பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு அதில் ஹோல் விசாரில் வைக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அவுட்டர் சைஸ் 7.8, இங்கேருந்து இந்த எஜ்ஜோட சைஸ் 10.8, ப்ளஸ் இங்கேருந்து அவுட்டர் டைமென்ஷன் கொடுத்துடலாம் 101.6, அண்ட் இது டாப்லேருந்து 50.38. ஸோ இப்போ நமக்கு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பாயிண்டில் நம்ம போல் நட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி போல் நட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேட்டர்ன் கொடுக்குறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு பாயிண்ட்ஸில் கொடுத்துட்டோம்னா நமக்கு லோட் ஆகிறதா கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நான் பாயிண்ட் என்ன பண்ண போகிறேன்னா லீனியர் பேட்டர்ன் கொடுக்க போகிறேன். லீனியர் பேட்டர்ன் எனக்கு டிஸ்டன்ஸ் 101.6, எனக்கு எத்தனை ஹோல்ஸ் வேணும்னா 4 பாயிண்ட் வேணும். ஸோ இப்போ 4 பாயிண்ட் பிக் பண்ணிட்டேன். ஆப்போசிட் சைட்லேருந்தால் ஃப்ளிப் டைரெக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ 4 பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சென்டர் லைன் 2 ட்ரா பண்ணிக்கிறேன். 2 சென்டர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்காக நான் அப்படியே மிரர் பண்ண போகிறேன். நமக்கு 4 சைடும் வரணும். ஸோ 2 சென்டர் லைன், ஒன்று வெர்டிகல் ஒன்று ஹரிசன்டல் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் அபவுட் சென்டர் லைன் பிக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மிரர் அபவுட் இந்த சென்டர் லைன் கொடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா இடத்துலையுமே பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே நம்ம ஹோல் விசார்டு யூஸ் பண்ணி ஒரு போல்ட் நட்டுக்கான செக்ஷன் எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரூடர் கட் எடுக்க போகிறோம், செக்ஷன் கிடையாது, எக்ஸ்ட்ரூடர் கட். எக்ஸ்ட்ரூடர் கட்டை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஒரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பிளேன்லேருந்து எடுத்தோன்னா இப்போது டாப் சைட்லேருந்து எடுக்கலாம். இது ஆக்சுவலி பாட்டம் சைடில் இருக்குது. ஃப்ளிப் டைரெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இல்லை ஆஃப் சைடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆப்போசிட்ல வந்துடும். ஸோ அந்த டைரெக்ஷன்லேருந்து நம்ம ஹோல் விசார்ட் எடுக்க போகிறோம் அந்த பிளேன்லேருந்து. ஸோ இப்போ ஹோல் விசார்ட்டில் ஆஸ் யூஸ்வல் ஸ்டாண்டர்ட் சைஸ் கொடுத்துட்டு பொசிஷன் கொடுத்தாச்சு. ஸோ அந்த பொசிஷனில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் கரெக்டாக பிக் பண்ணிக்கோங்க. எல்லா பாயிண்ட்டும் பிக் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு எல்லா ஹோல்ஸும் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ டாப் சைட் வியூவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நமக்கு ஹோல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ பிளேனை ஹைட் கொடுத்துடலாம், அதே மாதிரியே அந்த லைன்ஸையும் ஹைட் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இது போல் நட் போடுறதுக்கான செக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரூடர் கட் மாதிரி ஜஸ்ட்டு அவுட் சைடில் நான் டிராஃப்ட் பண்ண போகிறேன். ஒரு 5 டிகிரி அவுட் சைடில் டிராஃப்ட் பண்ண போகிறேன். எந்த ப்ரொஃபைலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த போல்டு இன்சர்ட் ஆகிறதுக்கான ஒரு வே க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக அவுட் சைடில் ஒரு 5 டிகிரி இந்த செக்ஷன் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா டிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, பட் அது வந்து போல்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் டிராஃப்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அவ்வளோதான், மேக்ஸிமம் நம்மளோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபில்லட் தான் கொடுக்க போகிறோம். எஜ்ஜஸ் எல்லாம் ஷார்ப் எஜ்ஜஸ் எல்லாம் ஃபில்லட் பண்ணிடுங்க. 25.4 மேக்ஸிமம், இது எல்லாமே ஹோல்ஸ் எல்லாம் செலக்ட் ஆகுது. ஸோ வேண்டாம், சிஸ்டமும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கிளியர் ஆல் செலெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மேனுவலாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். 12.7 ரேடியஸ்க்காக நான் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். இந்த 4 ஹோல்ஸ் மட்டும் பிக் பண்ணியிருக்கேன். ஏன் சைடில் இருக்க ஹோல்ஸ் பிக் பண்ணலைன்னா அது கொஞ்சம் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்குது, அதில் ரேடியஸ் கம்மியாக கொடுக்கணும். 12.7 கொடுத்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்போது ஜஸ்ட்டு 7 ரேடியஸ் கொடுத்துட்டு நான் அந்த கார்னர்லாம் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் ஆப்போசிட் சைட் 2. ஓகே, ஸோ இப்போ இது 4 செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பாட்டம் சைடில் ஃபுல்லாகவே ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ டாப் சைடை ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு செல்லுன்னு ஆப்ஷன் கொடுத்துடலாம். நமக்கு வால் திக்னஸ் 12.7 mm வந்தால் போதும் வால் திக்னஸ். ஸோ இப்போ எந்த ஃபேஸ்னால் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் கிளிக் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இது கிராஸ் செக்ஷன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குன்ற காட்டுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வியூவில் வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்படி தான் வரும். ஸோ ஆயில் பேன் V6 இன்ஜினோடது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.